ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, விராட் கோலி ஒரு இன்டர்வியூல இஃப் ஐ கிவ் மை 120% எவ்ரிடே ஐ எம் ஆன்சரபிள் டு நோ ஒன் அப்படின்னு சொன்னாரு. இது அவரோட கன்சிஸ்டன்சியை தான் மெயின் பண்ணுது. எல்லாரோட லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்றது எவ்வளோ கஷ்டம்னு புதுசா ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதை பாதியிலே குவிட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப போரிங்கான ஒரு ப்ராசஸா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டண்டா பண்ணாதான் இந்த உலகம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணும், நிறைய ரிவார்ட்ஸையும் கொடுக்கும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கன்சிஸ்டன்சியை தான் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த புது ஹாபிட்ட நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்ல நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து மோட்டிவேட் ஆகி அந்த இனிஷியல் மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி அது ஹையா இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் ஃபேட் ஆகி நீங்க இன்கன்சிஸ்டன்ட்டா மாறறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க இன்கன்சிஸ்டன்ட்டா மாறற ஒரு வாரத்துக்கு அப்புறமா திரும்ப நம்ம சேனல்லே இன்னொரு ஒரு வீடியோவை பார்க்கும்போது இந்த ப்ராப்ளத்தை தான் நீங்க ஃபேஸ் பண்றதா நிறைய வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. எப்பயுமே கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னு சொல்றீங்க. சோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க ஒரு சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த சிம்பிள் மெத்தட் என்னன்னா, உங்க கோல்ஸ் இல்ல ஹாபிட்ஸை நீங்க மட்டும் ட்ராக் பண்ணாம மத்தவங்களும் ட்ராக் பண்ணணும். இததான் நம்ம அக்கவுண்டபிலிட்டின்னு சொல்றோம். நீங்களே நினைச்சு பாருங்க, ஸ்கூல்ல படிக்கும்போது எதுக்கு ரிப்போர்ட் கார்டை யூஸ் பண்றாங்க? உங்களோட ப்ராகிரஸ் ட்ராக் பண்றதுக்கு தான். ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருந்தா நீங்க எதுக்கு டியூஷன் போறீங்க? அந்த டியூஷன் டீச்சர் அந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான். இல்ல ஜிம்ல பிசிக்கலா உங்க கோல்ஸ் ரீச் பண்றதுக்கு ஏன் ஒரு பர்சனல் ட்ரைனரை ஹையர் பண்றீங்க? எல்லாமே இந்த அக்கவுண்டபிலிட்டிக்காக தான். ரிப்போர்ட் கார்டுல ஃபெயில்னு வந்தா டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நம்ம ஏன் ஃபெயில் ஆகிட்டோன்னு பதில் சொல்லணும். ரிப்போர்ட் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போதும் கிளாஸ்ல நம்ம ஃபெயில்னு தெரிஞ்சா எல்லார் முன்னாடியும் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவோம்னு கடைசி நேரத்துல படிச்சாச்சு மார்க்க வாங்கிடுவோம். ஏன்னா நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தெரியாம உங்களை சுத்தி இருக்க நாலு பேருக்கும் தெரியும். சோ எல்லாரையும் மீட் பண்ணும்போது எதுக்கு இந்த ரிப்போர்ட் கார்டை பத்தி தேவையில்லாம பதில் சொல்லணும்ன்ற ரீசனுக்காகவே அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா ஒரு புது ஹாபிட்டை ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. யூஸ்வலா நம்மளே நம்மளோட மைண்ட்ல பர்சனலா ஒரு கோலை செட் பண்ணிப்போம், இல்ல பர்சனலா ஒரு நோட் புக்ல சீக்கிரட்டா நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு எழுதி வைப்போம். இந்த மாதிரி எழுதி வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நாள் மோட்டிவேஷன் இருக்கிற வரைக்கும் அதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு மோட்டிவேஷன் ஃபேட் ஆகும்போது நம்மளோட மைண்ட்ல இவ்வளவு காலமா வயரான ஹாபிட்ஸ்னால இந்த புதுசா கொண்டு வரணும்னு நினைச்ச சேஞ்ச மறந்து போயிடுவோம். நம்ம யூஷுவல் ரொட்டீன்கே திரும்ப போயிடுவோம். சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு உங்க லைஃப்ல சேஞ்ச கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்னா உங்க பெஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்க பேரண்ட்ஸ் தான். ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போகணும் ஆனா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா வந்து காலையில எழுப்பி விட்டுருவாங்கல்ல. ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போகணும்ன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியாம அவங்களுக்கும் தெரியும். ஆனா வளர வளர காலேஜ் டேஸ்லயோ இல்ல ஒரு அடல்ட்டா மாறும்போது இந்த அக்கௌண்டபிலிட்டி போனதுனால உங்க ஹாபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க, இல்ல லேட்டா தூங்க ஆரம்பிப்பீங்க. சோ மார்னிங் வேகமா எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்தாலும் சரி, இல்ல உங்க எக்ஸிஸ்டிங் பேட் ஹாபிட்டை ஸ்டாப் பண்ணனாலும் சரி, நீங்க ட்ரஸ்ட் பண்ற ஒருத்தர் கிட்ட உங்களோட லைஃப்ல இந்த சேஞ்சை கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்றத தெரியப்படுத்துங்க. இது உங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இதை நீங்க செஞ்சிட்டீங்கனாலே உங்ககிட்ட இருந்து மத்தவங்க இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காகவே அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் ஆச்சு போடுவீங்க. ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணா இல்ல ஒரு நாள் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாம போயிட்டா அதுக்கு என்ன ரீசன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன், இல்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னு உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த பேட் ஃபீலிங்கை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே சீரியஸா அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்க. இல்ல உண்மையிலே ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு அந்த விஷயத்த பண்ண முடியாம போனா அதை நீங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க சீரியஸா தான் இருக்கிறீங்கன்ற தாட் வந்து அவங்க கிட்ட போய் சேரும். சோ இந்த மாதிரி அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணணும்ன்ற ஃபீலிங்க நம்மளோட பர்சனல் கோல்ஸை ரீச் பண்றதுக்கும் கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சேனல்ல எவ்ரி சண்டே நம்ம லைஃப்ல பாசிட்டிவா ஒரு சேஞ்சை கொண்டு வர மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணுவாங்கன்ற ரீசன் தான் எங்களை கன்சிஸ்டண்டா அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேஷனை கொடுக்குது. அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக
அப்லோட் பண்ண முடியலனா என்ன ரீசன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கவும் சொல்லுது. ஸோ சேனலோட கன்சிஸ்டன்சிக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ரெகுலர் வியூவர்ஸும் தான் எங்களோட இந்த ஹேபிட்கான அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஒருத்தரை உங்கள் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக மாற்றிக்கோங்க, இல்லை அந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் க்ரோ ஆக ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்கள் இமேஜில் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் விராட் கோலி சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்கும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் கன்சிஸ்டன்சியை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்ததுனால சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆன இந்த ரெண்டு புக் சமரிஸை பாருங்க. எங்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணனாலோ இல்லை பீட்டா ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ட்ரை பண்ணிட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை ஆப்போட ரிப்போர்ட் பாக்ஸ் செக்ஷன்லேருந்து கொடுங்க. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.